வணக்கம். மலேசியாவில் நடைபெறவுள்ள 15வது பொது தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்று அரசாங்கம் அமைத்தால் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அஜாம் பாக்கி விசாரணைக்காக அழைக்கப்படுவார். இன்வாக் நிறுவனத்தின் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து முறைகேடான வகையில் மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்ட அனைத்து சோதனை மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளுக்கும் அஜாம் பாக்கியே காரணம் என கஅடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்தார். ரவிசியால் தோற்றுவிக்கப்பட்ட இன்வாக் செலக்ஷன்ஸ் தரவு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக இருமுறை ஊழல் தடுப்பு ஆணையம் சோதனை மேற்கொண்டது. பயனீட்டாளர் இரகசிய காப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் தொடர்பில் வியாழக்கிழமை நாம் அஜாமை நீதிமன்றத்தில் சந்திப்போம் எனவும் ரவிசி குறிப்பிட்டார். இந்நாட்டில் நாயக்காரர் ஒருவர்தான் பிரதமராக தலைமையேற்க வேண்டும் என்ற உண்மையை டிஏபி ஏற்றுக்கொள்வதாகவும், அதேவேளையில் பிரதமர் பதவிக்கு வருபவர் தூய்மை, உண்மை மற்றும் திறமைசாலியாக இருக்க வேண்டும் என டிஏபியின் தலைமை செயலாளர் அந்தோனி லாக் தெரிவித்திருக்கிறார். எனவே 15வது பொது தேர்தலில் மக்கள் இன அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் விவேகமான முறையில் வாக்களிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். 60 மில்லியன் ரிங்கிட் செலவிலான வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை ஷாலாமில் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஷாலாம் மாநகர் வட்டாரத்தில் கால்வாய் முறையை மேம்படுத்துவது, அணைக்கட்டுகளை கட்டுவது, வெள்ள நீரை அகற்றுவதற்கான இயந்திர மையத்தை அமைப்பது போன்ற பணிகள் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என அடிப்படை மற்றும் பொது வசதிகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் அஷிம் தெரிவித்தார். இதற்கான டெண்டர் வழங்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாட்டில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சில மணி நேரம் பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து ஸ்லாங்கூரில் நேற்றிரவு கில்லான், ஷாலாம், பெட்டானிங்டயா, பூச்சோங், ஹுலு லங்காட் உட்பட பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். நேற்றிரவு 10 மணிக்கு தொடங்கிய மழை ஸ்லாங்கூரில் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. கில்லானில் தாமான் சென்தோசா, பாயு பர்தானா, கிளாங் உத்தாமா மற்றும் துங்கு கிளானா வர்த்தக பகுதியும் வெள்ளத்திற்கு உள்ளாகின. ஷாலாமில் தாமான் ஸ்ரீ மூடா போன்ற இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஒரு சில பகுதிகளில் வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததாகவும் கூறப்படுகிறது. கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வாக்களிப்பதற்காக வாக்களிப்பு தினத்தன்று தனி அறை எதுவும் ஏற்பாடு செய்யப்படாது. மாறாக அவர்கள் சுகாதார விதிமுறைகளான பின்பற்ற வேண்டும். குறிப்பாக முகக்கவசத்தை கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். தற்போது இருக்கக்கூடிய வளம் மற்றும் வசதியை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு இதுவே சிறந்த தேர்வாகும் என தேர்தல் ஆணையம் மற்றும் சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா அறிவித்திருக்கும் பின்பற்ற வேண்டும் என கைரி தெரிவித்தார். பேராவில் பூர்வக்குடிகள் குடியிருப்பு பகுதியில் திடீர் என நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 5 வீடுகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. ஜாலான் சிம்பாங் பூலாய் கேமரன் மலை சாலையில் உள்ள கம்போங் ஜுவாங் பூர்வக்குடிகள் கிராமத்தில் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த பேரிடர் குறித்து பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் இச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.